நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ். பாருங்கள், வாழைப்பழம், கோதுமை மாவு, அரிசி மாவு, தண்ணி, உப்பு இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கலாம், 3 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம், 1 சிட்டிகை உப்பு. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஸ்டிக் வச்சு நம்ம வந்து பழத்தில் குத்தி குத்தி அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி அழகாக குத்தி மொதல் அடுக்கி வச்சிடலாம். நம்ம மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஸ்பூனில் எடுத்து அப்படியே பழத்து மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் வச்சு சூடு ஏறினதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமான அளவு பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ ஸ்பூனில் எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக எண்ணெயில் பொரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி அழகாக பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி வரும். சாப்பிட்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையில் படாமல் குச்சியில் வச்சு அழகாக சாப்பிட்றாரு. நல்லா இருக்கு ஐயா. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? தேங்க்யூ.